விநாயக சதுர்த்தி ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் நான்காம் வளர்ப்பிறை அன்னைக்கு கொண்டாடப்படுது இந்த விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் உள்ள எல்லா இந்துக்கள் மட்டுமின்றி கனடா மொரிஷியஸ் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள இந்துக்களும் கொண்டாடுற பெரிய பண்டிகையாகும் தமிழ்நாட்டை விட வட இந்தியாவில் உள்ள மக்கள் விநாயகர் சதுர்த்தியை பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு இந்துக்களும் மூணுலருந்து ஏழு நாட்கள் வரைக்கும் விநாயக சதுர்த்தியை கொண்டாடுவாங்க இவ்வளோ பிரசித்தி பெற்ற பண்டிகையை பற்றி கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க அதாவது சத்ரபதி சிவாஜி காலத்தில் ஒவ்வொரு மக்களையும் இணைக்கிறதுக்காக சத்ரபதி சிவாஜி உருவாக்கின ஒரு விஷயம்தான் விநாயக சதுர்த்தின்னு சில பேர் சொல்லுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா விநாயகரோட பிறந்த நாள் தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம்னு சொல்கிறாங்க இன்னும் சில மக்கள் கைலாய மலையில விநாயகருக்கும் சந்திரனுக்கும் உருவான கலகத்துல உருவானதுதான் விநாயகர் சதுர்த்தின்னு சொல்றாங்க நிறைய வரலாறுகள் விநாயகர் சதுர்த்தி சம்பந்தப்பட்டு இருக்கு சுதந்திர போராட்ட காலத்துலதான் இந்து மதத்தோட பால் ஈர்ப்பு கொண்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட முன்னணி தலைவரான பாலகங்காதர திலகர் இது மக்கள் ஆண்டாண்டா ஒன்றா கூடி கொண்டாடும் விழாவா மாத்தினாரு அதன் பிறகு விநாயகர் சதுர்த்தி மகாராஷ்டிரா மாநிலத்தில் வசதி படைத்தவர்கள் மட்டுமின்றி எல்லோருமே தங்களோட வசதிக்கேற்ப சிலைகளை செஞ்சு தங்களோட பகுதி மக்களோட கொண்டாடுற விழாவா மாறிச்சு இப்போ விநாயகர் சதுர்த்தி உருவான வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கைலாய மலையில சிவபெருமான் பார்வதி முருகன் இருந்த சமயத்தில் சிவபெருமான் பார்வதியோட மூத்த மகனான விநாயகர் அந்த இடத்துல நுழைஞ்சாராம் சிவபெருமானோட தலைக்கவசத்துல இருக்க சந்திரன் விநாயகரோட உருவத்தை பார்த்து யானை முகமும் தொந்தியும் தொப்பையுமா வராரேன்னு சொல்லி நகைத்து சிரிச்சாராம் அழகா இருக்கிற காரணத்தாலதான சந்திரன் என்ன நகைத்து சிரிச்சிருக்காருங்கிற கோவத்துல விநாயகர் சந்திரன் தேய்ந்து போகட்டும்னு சாபம் விட்டாராம் இந்த காரணத்தாலதான் வளர்பிறை தேய்பிரை உருவாச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க நம்மளோட பெரியவங்களை பகைச்சிக்கிட்டாலோ இல்ல அவங்கள நகைச்சு சிரிச்சாலோ நம்மளோட வாழ்க்கை தேய்ந்து போகுங்கிற காரணத்தையும் விநாயக சதுர்த்தி மூலமாக எல்லோரும் சொல்லுவாங்க விநாயகரை மண்ணால உருவாக்கி நம்ம வீட்ல வச்சு பூஜை செஞ்சு மூன்று நாட்கள் கழிச்சு கடல்ல கரைச்சோம்னா மண்ண தண்ணீர் எப்படி ஈர்த்துக்குமோ அது போலவே நம்ம வீட்ல இருக்க கஷ்டங்களையும் விநாயகர் கரைச்சிருவாருங்கிற நம்பிக்கையில தான் இந்துக்கள் ஒவ்வொரு வருடமும் விநாயக சதுர்த்திய சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த வருஷ விநாயகர் சதுர்த்திய விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை சுண்டலோட படைச்சு நீங்களும் கும்பிடுங்க உங்களோட கஷ்டங்கள் நீங்க நாங்களும் வேண்டிக்கிறோம் மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை நன்றி